வடபழனிக்கு ஒரு புது லேண்ட்மார்க் நம்ம ஃபோர்டிஸ் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இப்ப வடபழனிக்கு வந்தாச்சு. ஏவிஎம் ஸ்டுடியோஸ்க்கு பக்கத்துல பல வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸோட நமக்காக திறக்கப்பட்டிருக்கு. கண்ணை கட்டிட்டு கட் பண்ண போறோம். ஓ குரலி வித்தையா? ஓகே, எங்க இருக்கு வெங்காயம்? உங்க முன்னாடி கீழே இருக்கு. என்னங்க தப்பா பேசுறீங்க? இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர் வைபவ் அவர்களோட அண்ணன் தம்பி தலை கூட வந்துட்டு நடிச்சிட்டாரு. அண்ணன் தளபதி கூட வந்துட்டு கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கு? விஜய் சாரோட வந்து காம்பினேஷன் வருமா வராதா எதுவுமே எனக்கு தெரியாது. லோகேஷ் சார் வந்து ஹீ கால்டு மை பிரதர், தம்பிக்கு ஃபோன் பண்ணிட்டு, சார் இந்த மாதிரி சின்ன ரோல் தான் இருக்குது, அண்ணனை பண்ண சொல்லுங்கள், கொஞ்சம் டெல்லியில் ஷூட்டிங்கு கண்டிப்பாக வர சொல்லுங்கள். விஜய் சார் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தார். நான் போனேன், லோகேஷ் பேசிட்டு, சார் அந்த கேரக்டர் இவர் தான் பண்ணுறாரு. அப்படியா? ஓகே, நல்ல கேரக்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது அவரோட இந்த இன்ட்ரடக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மியூசிக் பேக்ரவுண்டோட அவர் ரிவீல் பண்ண அது மாதிரி அந்த டான்ஸ்லாம் வந்து நான் லைவாக பார்த்தேன். சூப்பர், இப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது. ஓகே ரெடி அப்படின்னு சொன்னேன். தினேஷ் மாஸ்டர் தான் வந்து டான்ஸ் மாஸ்டர். ரெடி அப்படின்னு சொன்னேன். நேரம் போனார், ஒரு அடி பார்த்தாரு, டக்குன்னு பண்ணிட்டு வந்துட்டார். மாஸ்டர் ஜேடி இப்படிப்பட்ட ஒரு மாஸ்டராக இருப்பார். ஃபேன்ஸுக்கு கொண்டாட்டம் தாங்க, வேறு லெவலில் மாஸாக இருக்கும். தொன்று தொட்ட தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த விஜே இன்னைக்கு நண்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம யார் கூட இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுனில் ரெட்டி அவங்க கூட தான் வந்துட்டு இன்னைக்கு இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அதுவும் மாஸ்டர் ஃபயர் எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ், அதில் வந்துட்டு நடித்த அந்த தருணம் எல்லாம் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுப்போம். அண்ட் மெயினாக மக்களே, இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் வைபவ் அவர்களோட அண்ணன். ஸோ வெல்கம் டு மை ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். தம்பி தலை கூட வந்துட்டு நடிச்சிட்டாரு, அண்ணன் தளபதி கூட வந்துட்டு கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த இன்டர்வியூ கூப்பிட்டதுக்கு ஐ ஷுட் சே தேங்க்ஸ் டு பிஹைண்ட் ரோட்ஸ் அண்ட் மிஸ்டர் பிரசன்னா. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து என் தம்பி எஸ் தலை கூட நடிச்சிட்டாரு, நான் தளபதியோட நடிச்சிட்டேன். நடிச்சிட்டேனா அப்படின்னு ஒரு ட்ரீம் தான் அது. ரியலி இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே விஜய் சாரோட வந்து காம்பினேஷன் வருமா வராதா எதுவுமே எனக்கு தெரியாது. லோகேஷ் சார் வந்து ஹீ கால்டு மை பிரதர், தம்பிக்கு ஃபோன் பண்ணிட்டு, சார் இந்த மாதிரி சின்ன ரோல் தான் இருக்குது, அண்ணனை பண்ண சொல்லுங்கள், கொஞ்சம் டெல்லியில் ஷூட்டிங்கு கண்டிப்பாக வர சொல்லுங்கள். ஷூர் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போயிருந்தேன். ஒரு நாள் முன்னாடியே போயிருந்தோம், அவங்க வேறு ஏதோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சாங் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஐ மெட் த லோகேஷ். நான் லோகேஷ்கிட்ட போயிட்டு, சார் உங்கள் கைதி, அப்போ தான் கைதி ரிலீஸ் ஆச்சு, ஜஸ்ட் வாண்ட் டு டாக் டு ஹிம் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். அவர் என்கிட்ட வந்து என்னோடய கேரக்டர் சீதா கதை பற்றி அவர் ஏதோ பேசிகிட்டு இருந்தார். அவர் ஷாக், இப்போ நீங்கள் படம் பார்த்தீங்களாண்ணா? ஐயோ ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவங்க சீதா கதை டிவியில் போட்டு, நான் டிவியில் தான் பார்த்தேன், கோ டைரக்டர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு. அப்புறம் விஜய் சார் அன்றைக்கி மீட் பண்ணேன், செட்டில் மீட் பண்ணேன். ஸோ ஹெசிடேட்டட், பேசலாமா வேணாமா, ஃபஸ்ட் டைமு எப்படி இருக்கு? சரி ஓகே பேசிடலாம், என்ன இருக்கு அப்படின்னு ஸ்டார்ட் டாக்கிங். ஸோ பொலைட், வெரி நைஸ் பர்சன், நல்லா பேசினார். சூப்பர். இந்த மாஸ்டர் படத்தில் உங்ககிட்ட இப்போது தம்பி கால் பண்ணிட்டு தான் வந்துட்டு சொன்னாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேட்கும்போதே எப்படி இருந்தது? உங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடிஞ்சுதா, இல்லை நம்மளுக்கு வந்துட்டு நடிப்பா போகணுமா வேண்டாமா, அதுவும் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்டாரோட படம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த ஒரு பயம் பதட்டமெல்லாம் இருந்ததா? ரொம்ப இருந்தது. ரொம்ப ரொம்ப இருந்தது ஆக்சுவலாக. ஏன்னா லோகேஷ், கனகராஜ், தளபதி, மக்கள் செல்வன், விஜய் சேதுபதி, ஃபுல் காம்பினேஷன். எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு டெல்லி போகிற வரைக்கும் எனக்கு தெரியாது ஆக்சுவலாக என் கேரக்டர் என்ன, நான் என்ன பண்ண போகிறேன், டைலாக்ஸ் என்ன, எதுவுமே தெரியாது. கூப்பிட்டாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி, அஃப்கோர்ஸ் விஜய் சார் ஒரு படம்னு சொல்லிட்டு போயிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் தான், அப்போ வரைக்கும் தைரியமாக போனேன், லொக்கேஷன் குள்ளே போனதுக்கப்புறம் தான் நிஜமாக பயம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாரோட காம்பினேஷனில் இருந்தேன், கம்ப்ளீட் காம்பினேஷன் அது. அதில் நான் இருந்தேன், ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு லோகேஷ் சார் வந்து ஆன் செட் பார்த்தோன்னே டைலாக் பேப்பர் கொடுத்தாங்க, கோ டைரக்டர் வந்து பார்த்துக்கோங்க, நாங்கள் சொல்கிறோம் அதுக்கப்புறம் உள்ளே வாங்கன்னு. டைலாக் பார்த்துக்கிட்டேன், அப்புறம் உள்ளே போனோன்னே ஷாக் டு சீ தி செட். ஏன்னா ஹியூஜ் க்ரௌடு அதெல்லாம் இருந்துச்சு. என்ன சார் பண்ணணுன்னா,
விஜய் சார் பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். விஜய் சார் பற்றி நான் பேசணுமா இந்த ஸ்டேஜில்? ஆமாம், இந்த டைலாக்ஸ் அப்படி, ஆமாம் டைலாக்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பை ஹார்ட் பண்ணிவிட்டு போனோம். விஜய் சார்லாம் உள்ளே வந்தோடனே டென்ஷன் ஸ்டார்டட் பில்டிங் ரொம்ப ஓவராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு என்னென்னா எனக்கு உள்ளே பயம் இருந்தாலும் வெளியே தெரியல. இது மேனேஜ் பண்ணி இப்போ பண்ணிட்டேன். தி வெர் ஹாப்பி. டீசர் பார்த்தீங்களா? ஓகே, ஹவ் வாஸ் இட் அந்த டீசரோட மாஸ் சூப்பரில்? மாஸ் ஓகே ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஷாட் டீசரில்? இது அவரோட இந்த இன்ட்ரடக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு அந்த மியூசிக் பேக்ரவுண்டோட அவர் ரிவீல் பண்ண அது முன்னாடி அந்த பேண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படி அடி வருவார். அது ரொம்ப சூப்பர் ஷாட். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து அவரும் விஜய் சேதுபதி சாரும் ரெண்டு பேரும் அந்த பூம் பண்ணுறது மாஸாக இருந்துச்சு. லைவில் அவங்களோட ஆக்டிங் வந்துட்டு பார்க்கும்போது அவ்வாஸ் இட் எப்படி இருந்துச்சு அது? விஜய் சாரோட படம்லாம் நான் வந்து தியேட்டரில் தான் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். விஜய் சேதுபதி வந்து நான் நடிச்சிருக்கேன், பட் அவர் கூட காம்பினேஷன் நடித்ததில் சீதக்காது இல்லை. அவங்களாம் லைவாக பார்க்கும்போது பா என்ன இருந்தாலும் சீனியர் சீனியர்ஸ் தான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ கெயின் பண்ணியிருக்காங்க. அவங்கள பார்த்து அட்லீஸ்ட் நம்ம அந்த 5% கற்றுக்கிட்டாலே போதுண்டாப்பா, நம்மளே பெரிய இதாகிடும் போல் இருக்கு. அந்த மாதிரி ஆல் ஆர் வெரி இம்ப்ரெசிவ் கேரக்டர்ஸ் அவங்களாம். அண்ட் காம்பினேஷன் சீன் வித் தளபதி அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா, அது எப்படி இருந்தது? அண்ட் அவர் என்ன சொன்னார்? ஒரு ஒரு நாள் முன்னாடியே நான் போயிருந்ததுனால போயிட்டு டைரக்டர் பார்க்கலான்னு நான் சேர்த்தன் எல்லோரும் லொக்கேஷன் போனோம். ஸ்ரீமான் சார்லாம் போனால் அன்றைக்கி வேறு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு விஜய் சார் இருந்தாங்க, நின்றுட்டு இருந்தார். நான் போனேன், லொக்கேஷ் பேசிவிட்டு சார் அந்த கேரக்டர் இவர் தான் பண்ணுறாரு. அப்படியா? ஓகே, வெரி நைஸ், அப்படின்னாரு. நல்ல கேரக்டர் பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஒரு வைபோட பிறகு உங்கள் ஃபேஸில் பார்த்தா தெரிஞ்சுது, ஒரு சின்ன டவுட் இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் கேட்கல அப்படின்ற மாதிரி உள்ளே பேசினார். ஆன் செட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம எங்கே அவரை பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே ஹாய் அப்படின்னு ஃபஸ்ட்டு கூல் ஆக்கிடுவார் நம்மளை. அப்பா பரவாயில்ல, மூடு நல்லா தான் இருக்குது போல், நம்ம எதாவது தப்பு பண்ணால் கூட போய் சாரி சொல்லிக்கலாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஹாய் அப்படின்றவர் போகும்போது ஹாய். அவங்கெல்லாம் கொஞ்சம் தூரமாக இருப்பாங்க, நான் ஒரு ஸ்டேஜில் இருப்பேன். ஒரு ஒரு மேலே வந்துட்டு எல்லாருக்கும் ஹலோ ஹாய் ஓகேவா எவ்ரி திங் இஸ் ஓகே. ஸோ அதுலேயே நம்ம வந்து கூல் ஆகிடுவோம்ப்பா. இப்போ சீனியர் மோஸ்ட் பெரிய ஸ்டார், சூப்பர் ஸ்டார் இன் ஃபேக்ட், அவர் கூட நடிக்கும்போது ஓகே கொஞ்சம் கூல் தான் தளபதி அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே அந்த ஒரு கம்ஃபர்ட் லெவல் கொடுத்துருவார். ஓகே. அண்ட் டான்ஸ்லாம் சில பேர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, நான் டான்ஸ் லைவாக வந்துட்டு பார்த்துருக்கேன், ஸ்டன்ட்ஸும் வந்துட்டு நான் லைவாக பார்த்துருக்கேன். சில பேர் ரொம்ப ஃபீல்லாம் பண்ணியிருக்காங்க, ஐயோ நான் டான்ஸ் பார்க்க முடியல, அவங்க கூட வந்துட்டு காம்பினேஷன் சீன் இருந்தது ஆனால் டான்ஸ் பார்க்க முடியல, அப்போ நான் இல்லவும் இல்லை. அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்துட்டு நான் ஸ்டண்ட்டு அவங்க வந்துட்டு இது மூணுமே கரெக்டாக எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டாங்கன்னா ஹாப்பி ஆகிடுவோம் இல்லையாப்பா. இவர் படத்துலையும் நடிச்சிருக்கோம் ப்ளஸ் இதெல்லாம் வந்துட்டு அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் டான்ஸ் லைவாக வந்துட்டு பார்த்துருக்கீங்க இல்லையா, டக்குன்னு எப்படிப்பா இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு எந்த பாயிண்டில் உங்களுக்கு தோணியிருக்கு, எதனால? நான் டான்ஸ் லைவாக பார்த்தேன். அது என்னோட ஒரு நாள் என்னோடய ஷூட்டிங்கு முன்னாடி ஒரு நாள் வந்து அவங்க டான்ஸ் போயிட்டு ஐ மீன் சாங் போயிட்டு இருந்தது. நான் செட்டுக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு தான் பேசிகிட்டு இருந்தேன் அவர் கூட, நமக்குள்ளே என் கூட இப்படி பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். நான் எதோ பேசிகிட்டு இருந்தேன், எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டு இருந்தார் கூலாக. என்னடா புதுசு இவனுக்கு பதில் சொல்லணும் அந்த மாதிரி அவர் நினச்சி கூட பார்க்கல. அவர் கூலாக பேசிகிட்டு இருந்தார். ஓகே ரெடி அப்படின்னு சொன்னேன். தினேஷ் மாஸ்டர் தான் வந்து டான்ஸ் மாஸ்டர், ரெடி அப்படின்னு சொன்னேன். நேரம் போனார், ஒரு அடி பார்த்தார், இட் வாஸ் எ லென்த் ஷாட், டக்குன்னு பண்ணிட்டு வந்துட்டார், ரீடேக் கூட இல்லை. டப்பிங் அப்போ வந்துட்டு டெஃபினட்டாக நம்ம போர்ஷன்ஸ் தான் வந்துட்டு காமிப்பாங்க, பட் அதை மீறி நீங்கள் வந்துட்டு பார்த்த ஒரு போர்ஷன்ஸில் வந்துட்டு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல்ப்பா அப்படின்னா நீங்கள் எந்த போர்ஷன்ஸை சொல்லுவீங்க, யாரை சொல்லுவீங்க? இல்லை டப்பிங்கில் நான் மீதி யார் போர்ஷன்ஸை நான் பார்க்கல. ஓகே ஓகே. ஏன்னா நான் கேட்கவும் இல்லை, அவங்களும் எதுவுமே எனக்கு காமிக்கவும் இல்லை. ஏன் போர்ஷன் இருக்கேன் தான் நான் டப் பண்ணிட்டு வந்தேன், மட்டும்தான் அவ்வளோதான். ஓகே. எந்தே வந்து ஆஹா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, மற்றவங்க தான் வந்துட்டு சும்மா சூப்பராக இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு.
நீங்க சாட்டிஸ்ஃபைடா பாக்கும்போது அந்த இதுல யா யா ரெஃபரண்டா வந்து பெரிய ரீச் இருக்கும் நீங்க யூ ஆர் ப்ளேயிங் லைக் ஒரு நெகட்டிவ் விதா பண்றீங்களா இல்லனா பாசிட்டிவ் பாசிட்டிவ் தான் பாசிட்டிவ் தான் கெஸ்ட் கரெக்டர் அண்ட் லாஸ்ட் டே ஆஃப் ஷூட் எப்படி இருந்துச்சு ஐயோ அதுக்குள்ள போணுமா முடிஞ்சிச்சா ஐயோ லோகேஷ் போயிட்டு இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி இன்னொரு சீன் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சார் இதோட முடிஞ்சிச்சு சார் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணார் சார் முடிச்சிட்டிங்க நீங்கள் எப்போ டெல்லியிலேருந்து சென்னை போகிறீங்களா சொல்லுங்கள் நான் வந்து டிக்கெட் போட்டுறேன் அப்படின்னா எங்கள் மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோதானா இவ்வளோ முடிஞ்சா ஏன்னா சி நிறைய பேர் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணலன்னா கூட இன்னும் ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ஒரு ஜாலியாக இருந்துச்சு விஜய் சார் வந்து அதை கூலாக வந்து எங்களை ஹாய் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ஐ லைக் ஸோ மச் அவர் லாஸ்ட் டே அவர் கிளம்புறாரு எந்த இன்னொரு லாஸ்ட் ஷாட் இருக்குனாங்க சார் ஒரே செகண்ட் சார் நான் வரேன் அந்த விஜய் சார் பேசிட்டேன் கிளம்பிட்டு இருந்தார் சார் கூப்பிட்டேன் கூப்பிட்டு பேசினேன் முடிஞ்சிச்சா கிளம்புறீங்களா அப்படின்னாரு ஆமாம் கிளம்பு ஓகே தேங்க்யூ ஐயோ நான் தான் தேங்க்ஸ் சொல்லுவேன் நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க இதெல்லாம் இருக்குது கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் அப்படின்னா தேங்க்யூ பாய் நல்லதான் மாஸ்டர் ஜேடி ஸோ அவர் எப்படிப்பட்ட ஒரு மாஸ்டராக இருப்பார் அண்டு நாங்கள் எல்லாருமே ஒரு ஆடியன்ஸாக வந்துட்டு சில்வர் ஸ்க்ரீனில் வந்துட்டு பார்க்கும்போது எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் எப்படி இருக்கும் ஃபேன்ஸுக்கு கொண்டாட்டம் தாங்க வேறு லெவலில் மாஸாக இருக்கும் எனக்கும் தெரியாது ஏன்னா நாம் ஃபுல் கதை கேட்டதில்லை பட் இந்த ட்ரைலர் பார்த்த ட்ரீசர் பார்த்ததுலேருந்தும் வந்து மற்ற கோ ஆர்டிஸ்ட்லாம் வந்து அவங்கவுங்க கேரக்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா இது பண்ணேன் அவரோட ஒரு காம்பினேஷன் இதெல்லாம் இப்படி மாஸு அப்படின்னு அதெல்லாம் பார்த்தா ஃபேன்ஸுக்கு நிஜமாக லவ் திஸ் வேறு லெவலில் கொண்டாடுவாங்க ஒரு மைல் ஸ்டோன் தான் விஜய் சார் இருக்குது பெரிய மைல் ஸ்டோன் அது அண்ட் விஜய் சேதுபதி உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு ஒரு கேரக்டராக அவர் வந்துட்டு பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அண்ட் சீதா காதி அதுலேயும் வந்துட்டு இது ஆக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் மாஸ்டர் வந்துட்டு செகண்ட் இது ஐ திங்க் ஸோ தேர்ட் மூவியும் அவங்க கூட நீங்கள் வந்துட்டு பண்ணுறீங்க இல்லையா ஸோ டெல் அஸ் அபவுட் ஹிம் விஜய் சேதுபதி ஃபஸ்ட்டு படத்தில் வந்து அவர் கூட தான் நான் காம்பினேஷன் இருக்கும்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் பண்ணும்போது பாலாஜி சார் எனக்கு வந்து ஃபுல் கதையை சொல்லலை நீங்கள் வாங்க நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார் நான் போனேன் அன்றைக்கி என்ன சீனோ அன்றைக்கி என்ன ஆக்ட் பண்ணணுமோ அது மட்டும்தான் எனக்கு சொன்னார் அடிக்கடி வந்து சொல்லார் சார் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணுறீங்க கரெக்டாக பண்ணுங்க சார் சார் நான் முக்கியமான ரோல் பண்ணுறேண்ணா அப்போ விஜய் சார் தானே சார் மெயின் ஹீரோ நான் ஆயினா சார் நான் சின்ன கேரக்டர் தானே சார் பண்ணுறேன்னா இல்லை இல்லை உங்களது பெரிய கேரக்டருங்க நல்லா பண்ணணும் நீங்கள் இப்படி என்ன ஒரு ஒரு மாதிரியே பயமுறுத்திட்டே இருப்பார் என்ன இந்த மாதிரி பட் ஆன்செட் அவரை மாதிரி ஒரு கூல் பர்சன் நீங்கள் பார்க்கவே முடியாது விஜய் பாலாஜி சார் மாதிரி ஏன்னா ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு நான் எப்பவும் ஃபேஸ் பண்ணதில்லை டைலாக் எல்லாம் வந்து அப்போ தான் படிக்கிறேன் ஓ டைலாக்னால் இப்படி தான் படிக்கணும் போல் இருக்கு அப்படின்னு நான் அது திருப்பியும் அது டெலிவரி கொடுக்கும்போதெல்லாம் வந்து நிறைய டேக்ஸ் வாங்கியிருக்கேன் நிறைய வந்து அவரோட பேஷன்ஸ் உச்சக்கதை கட்டத்துக்கு கொண்டு போய் விட்ருக்கேன் அந்த மாதிரிலாம் பண்ணுறேன் பட் கூலாக என்னை வந்து பண்ணியிருக்காரு பட்டு விஜய் சாரோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீதா காதி பண்ணேன் அதுக்கப்புறம் மாஸ்டர் அதுலேயும் நான் வந்து அவர் கூட நடிச்சுக்கிற அந்த இது கிடைக்கல தேர்டு வந்து இப்போ லாஸ்ட் இயர் லாஸ்ட் மந்த் செப்டம்பரில் சேம் பேஷன் ஃபிலிம் அவங்க அந்த கப்பல் ப்ரொடியூசர்ஸ் வந்து விஜய் சாரோட ஐ மீன் சார் விஜய் சேதுபதி சாரோட வந்து ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பேர் வந்து அனபெல்லா சுப்பிரமணியம் டைரக்டர் வந்து மிஸ்டர் ஆர் சுந்தரராஜன் சார் பழைய டைரக்டர் அவங்க பையன் தீபக் ஓகே ஸோ அவர் கூட காம்பினேஷன் ஸோ இந்த படத்துலையாவது நம்மளுக்கு காம்பினேஷன் இருக்குமோ அப்படின்னு தான் இதுலேயும் இல்லை சார் அப்படின்னாங்க பட் அவர் நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஒரு நாள் முன்னாடி வந்தார் வந்தோடனே இட் பி வெரி கம்ஃபர்டபுள் இந்த செட் என்னடா இவ்வளோ ஜோவியலாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அப்படி இருப்பார் செட்டில் நம்ம உட்காந்தோன்னே இங்கே வாங்க பக்கத்தில் உட்காருங்க எதுக்கு அவ்வளோ தூரம் உட்காருங்க இல்லை நீங்கள் ஏதோ பேசிகிட்டு இருப்பீங்க அப்படின்னா நாங்கள் பேச போகிறோம் வாங்க கிட்ட உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு எங்கூட நல்லா பேசினார் பேசினார் திடீர்னு வந்து லாஸ்ட் டே அவர் கிளம்புறாரு நாங்கள் அங்கே தான் செட்டில் இருந்தோம் அன்றைக்கி எனக்கு ஷூட்டிங்கே இல்லை ஆக்சுவலாக அவங்களுக்கு தான் காம்பினேஷன் அவர் என்ன பண்ணார் இல்லை இல்லை
அவரையும் கொண்டாங்க. ஒரு சீனு ஒரு டைலாக் இருக்குது, பேசிடலாம். சார் நான் ரூமில் உட்காந்துருந்தேன், சார் வாங்க ஷூட்டிங் அப்படின்னாங்க. ஏன்னா ஒரே லொக்கேஷன் அது, ஒரு பேலஸ் அது, அங்கேயே ஷூட்டிங், அங்கேயே ஸ்டே, அங்கேயே முடிச்சிட்டோம். சரின்னு போனோம். அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் அவர் கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அந்த படத்தில். இல்லைன்னா இப்போ லாஸ்ட்டு ரெண்டு படத்தில் நான் பண்ணல அவர் கூட. அண்ட் உங்களோட டாட்டர் வந்துட்டு விஜய் சாரோட பெரிய ஃபேன், பெரிய ஃபேன். அவங்க என்ன சொன்னாங்க, அவங்கள டெஃபினட்டாக ஒரு ஃபாதராக வந்துட்டு நீங்கள் ஏத்தியெல்லாம் விட்டுருப்பீங்க இல்லையா, நான் இந்த மாதிரி பண்ணேன், இந்த மாதிரி இது பண்ணேன் அப்படின்னு வெறுப்பேற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கா? நடந்திருக்கு சார். சொன்னேன் இந்த மாதிரி விஜய் சாரோட, ஐயோ அப்போ நானும் வருவேன், நானும் வருவானேன். ஆமாம், நானே வந்து சின்ன கெஸ்ட் கேரக்டர் தான் பண்ணுறேன், அது உங்க கூட உன்னை கூப்பிட்டு போய் அங்கே உட்கார வச்சு நான் வந்து இப்போ விஜய் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல. என்ன ஐம் நாட் க்ளோஸ், நான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன், அங்கே அட்மாஸ்ஃபியர்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரி அப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு போய்ங்களா? அவன் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, என்ன வேணும், அவர் கூட ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வரீங்களான்னு கண்டிப்பாக எடுத்தேன். அவன் ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். யூ ஆர் ஸோ ஹாப்பி. இப்போ அந்த ஃபோட்டோ பார்த்து அங்கேருந்தே அனுப்பிச்சேன் அவருக்கு, ஐயோ அப்படியா அப்படியா, வீடியோ காலாவது வந்து அவருக்கு ஹலோ சொல்கிறேன். பட் ஆனால் எனக்கு இன்னொன்று உங்ககிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி இஸ் இன் டூ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இல்லையா, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏன் அந்த ஒரு இப்போது வந்துட்டு ஸ்க்ரீன் முன்னாடி வந்துட்டு இது பண்ணும்போது லைட்டாக அந்த ஒரு பதட்டமாகட்டும் எதனால், அண்ட் எப்படி இது மேலே ஒரு பேஷன் வந்தது உங்களுக்கு, ஆக்டிங் நம்மளும் வந்துட்டு பண்ணுவோம்டா அப்படின்ட்டு? ஏன் ஆக்சுவலாக வந்து எனக்கு இப்போ இந்த ஐ மீன் ஃபிலிம்ஸில் ஆக்ட் பண்ண போகிறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் ஃபிலிம், எங்கள் ஃபாதர் ஒரு ஃபிலிம் டைரக்டர், தெலுங்கு ஃபிலிம் டைரக்டர், தம்பி அவங்களுக்கே தெரியும் வைபவ். அப்போவே வந்து எங்கள் அப்பா நடிக்கிறியா அப்படின்னு சொன்னால், ஐயோ நான் நடிக்க மாட்டேன், கேமராவில் என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வரேன்னு சொன்னேன். அது நேரம் வேண்டாம், நீ பிஸ்னஸில் எதாவது இருந்தால் பண்ணிக்கோ, டைரக்ஷன்லாம் வந்து ரொம்ப கஷ்டம், உன்னால் பண்ண முடியுமா எனக்கு தெரியல அப்படின்னு தெரியுமே அந்த ஆசையை விட்டேன். விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ப்ரொடக்ஷன்லாம் பண்ணியிருந்தேன் தெலுங்கில், தம்பி வச்சு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி வேணாம், ப்ரொடக்ஷன் எப்போ அது பண்ணலாம் தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு இந்த தம்பி வச்சு ஒரு கப்பல்னு ஒரு படம் பண்ணாங்க ப்ரொடியூசர்ஸ், அது ஆர் வெரி க்ளோஸ் டு மீ, என் பிரதரோட எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்க. அவங்க திடீர்னு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி, ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் சுதன் அண்ட் உமேஷ்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு, நீங்கள் வாங்க டைரக்டர் பார்க்கணுன்னு, எதுக்குங்க என்ன, இல்லை நீங்கள் ஆக்ட் பண்ண போகிறீங்கண்ணே, சான்ஸே இல்லை, நீங்கள் தேவையில்லாமல் எம்எல் ரிஸ்க் எடுக்கிறீங்க, நான் இது நிறைய சொல்லியிருப்பேன் அப்போவே, ரிஸ்க் எடுக்கிறீங்க வேணா, இல்லை இல்லை வாங்க, ஒரு டைரக்டர் கூப்பிட்றாரு, நீங்கள் அந்த மரியாதைக்காக வரணும் அப்படின்னு. சரி ஓகே, கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பாலாஜி சாரை போய் பார்த்தேன். பார்த்தா அவர் ஓகேங்க நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்ட்டார். நான் ரெண்டு நிமிஷம் எனக்கு ஒன்றும் பேசுறது தெரியல எனக்கு. அதை சொன்னேன், சார் நீங்கள் பிக்கஸ்ட்டு மிஸ்டேக் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் பண்ணுறீங்கன்னா அதை என்ன எடுத்து பண்ணுறது தான், தயவு செய்து எடுத்துக்காதீங்க, வந்து எனக்கு ஆக்டிங்க வராது எனக்கு, ப்ளஸ் தமிழ் பேசுவேன் பட் எப்போது வந்து தெலுங்கு ஸ்லாங் வந்தால் வந்துடும், அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுது சார் அப்படின்னா, இல்லை நான் பார்த்துக்குறேன். இப்படியே தாங்க சொன்னார், படம் முடிகிற வரைக்கும் நான் பார்த்துக்குறேன். அப்படியே சொல்லி 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 என்னை ஆக்ட் பண்ண வச்சு படமும் முடித்து ரிலீஸும் பண்ணிட்டார். பட் ஐ கோட் அ வெரி குட் நேம் சார், வந்து அது பாலாஜி சாருக்கு தான், அந்த கிரெடிட் ஃபுல்லாகவே பாலாஜி தரணிதரன் சாருக்கு தான் போகும். தம்பியை பற்றி தான் வந்து இப்போ பேச போகிறோம். வைபவ் அவங்கக்கிட்ட வந்துட்டு நீங்கள் மாஸ்டர் படத்தில் கமிட் ஆகிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது வாட் வாஸ் இஸ் ரியாக்ஷன், அண்ட் நீங்கள் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்? ஏன்னா நான் வீட்டுக்கு போனோடனே தளபதி சூப்பரா, என்ன இருந்தாலும் எல்லாரும் சொல்லுவாங்க சாஃப்ட் ஸ்போக்கன், ஆஸ் அ பர்சன் வெரி நைஸ், ஆக்டிங் டான்ஸ்லாம் வந்து நான் லைவாக பார்த்தேன். ஓ ஓகே, லைவாக பார்த்தேன் அவரோட டான்ஸ் அன்றைக்கி, நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், சூப்பர். ஓகே, அப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது. இது இப்படி தான் அவரை பற்றி தான் வந்து பேசினோம். அப்புறம் லோகேஷ் போனேன், அவர் ஷாக்டு, நான் போயிட்டு அவரை பற்றி ரெண்டு விஷயம் வந்து அவர் என்னை பற்றி ரெண்டு விஷயம் பேசிகிட்டு இருந்தார். ஸோ நைஸ் லோகேஷ் ஆல்சோ, இந்த மாதிரிலாம் ஆளுங்க கூட நான் இப்போ படம் பண்ணியிருக்கேன்னா ரியலி கிரேட்ஃபுல் அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ ஒன்ஸ், தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நாங்கள் வந்துட்டு பண்ண தான் போகிறோம். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ அது தயவு செஞ்சு நல்லபடியாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 52 லட்சம் பேர் வந்துட்டு எங்கள் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை மறக்காமல் டிங்குன்னு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் என்னெல்லாம் வீடியோஸ் பண்ணுறோமோ அது நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு மறக்காமல் வந்துடும். வடபழனிக்கு ஒரு புது லேண்ட்மார்க் நம்ம ஃபோட்டோ ஸ்டால்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்போ வடபழனிக்கு வந்தாச்சு. ஏவிஎம் ஸ்டுடியோஸ்க்கு பக்கத்தில் பல வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸோட நமக்காக திறக்கப்பட்டிருக்கு.